வெல்கம் டு கார்கே கிச்சன். வாங்க, நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பார்லிஜி வச்சுட்டு ஒரு ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். அது செய்யறதுக்கு முன்னாடி என்னோட கார்கி கிச்சன் எல்லாரும் முழுசாக பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 லிட்டர் பாலை நல்லா அடுப்பில் வச்சு குறுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து குறுகிட்டு 3/4 லிட்டர் ஆகணும். அது அதுக்காக நம்ம அடுப்பில் வச்சாச்சு. இனி இதுக்கு என்னெல்லாம் மிக்சிங் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு இப்போ நான் 4 பேக்கெட் பார்லிஜி பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இது 5 ரூபீஸோடது வந்து. இதை வந்து இப்போ நல்லா பொடி பண்ணிக்கலாம். நம்ம நீங்கள் அடுப்பில் பாலை வச்சுட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு அந்தந்த நம்ம வேறு வேலையாக போகும்போது இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி இது மேலே வச்சுருங்க. நான் பொங்கி வழியாமல் இருக்கும். இது நான் தெரியாத உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரித்து கொட்டிக்கலாம். அதை நல்லா நைஸ் பவுடர் ஆக்கிக்கலாம். ஒரு லிட்டர் பாலுக்கு நான் 4 பேக்கெட் எடுத்திருக்கேன் பார்லிஜி பிஸ்கெட்டு. இப்போ நல்லா பவுடர் ஆக்கியாச்சு. இதை நல்லா சளிச்சுக்கலாம். நம்ம இதில் வந்து க்ரீமு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதனால இந்த பால் வந்து நல்லா ஆடையோடு குறுகி குறுகிட்டு வரட்டும். அப்போ தான் இது நல்லா இருக்கும். இதை நல்லா சளிச்சுக்கலாம். இப்போ நல்லா நைஸாக பொடி பண்ணியாச்சு. இப்படியே இருக்கட்டும். இனி நம்ம நல்லா பால் குறுகினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக சேர்க்கலாம். நல்லா பால் நல்லா குறுகட்டும். கிளறிக்கிட்டே இருக்க வேண்டாம். பால் இந்த அளவு குறுகினா போதும். இது 1/4 கப்பால 1 கப்பு ஜீனி. இதே மாதிரி கப்பால 2 கப்பு சாக்லேட் பவுடர். உங்களுக்கு சப்போஸ் சாக்லேட் பவுடர் கிடைக்கலன்னா நீங்கள் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்லிஜி பிஸ்கெட்டை பொடி பண்ணி வச்சினதையும் போட்டுக்கலாம். இது 4 பேக்கெட் இருக்குதுல, அதுவும் போட்டு இதெல்லாம் பாலோட இருந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலரி கொடுக்கணும். இது இப்போ நல்லா கலந்துருச்சு. இனி நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது நம்ம இப்போ மிக்சியில் ஒரு இது விட்டு வச்சுருக்கேன். இது நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து சாக்லேட் பவுடர் வந்து எந்த லைட் கலரில் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கலர் இருக்கும். டார்க் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியும் இருக்கும் கலரு. இது இப்போ மிக்சியில் நல்லா அடித்தாச்சு. இது இப்போ நல்லா மூடி வச்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்து உள்ளதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த இதையும் அரைச்சிட்டேன். இது ரெண்டையும் மாதிரி கவர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். செட் ஆனோன்னு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
வாங்க இந்த ஐஸ்கிரீம் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இந்த சின்ன பாக்ஸில் வச்சது கரெக்டாக 2 மணி நேரத்தில் செட் ஆயிடுச்சு. இது 2.5 மணி நேரத்துக்கும் கொஞ்சம் அதிகமாகவே ஆயிருக்கு. எப்படி எப்படி வந்திருக்கு பாருங்க. இனி இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அந்த ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவோட செஞ்சு பாருங்க. இது இப்ப நம்ம கடையிலேருந்து வாங்கி கொடுக்கறது உங்களுக்கே தெரியும். அதை விட நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் இதமா குழந்தைங்களுக்கு ஒரு கிளாஸ் வெந்நீர் கொடுத்துருங்க. நான் இப்போ சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி வந்து ஜலதோஷம் பிடிக்கவே செய்யாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.